அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. எப்படி ஒரு சிச்சுவேஷனை அசஸ் பண்ணி ரைட் நம்மளுக்கு தெரிந்த சில ரூல்ஸை பயன்படுத்தி அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சுவாரஸ்யமான ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. எப்படி சிச்சுவேஷன் அசஸ் பண்ணுறது, சிச்சுவேஷனுக்குள்ளே போகிறதுங்கிறது இப்போ நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எ வேன் ஹேஸ் 8 சீட்ஸ், ஒரு வேன் இருக்குது, அதுக்கு 8 சீட் இருக்குது, 1, 2, 3, 3, ஸோ 8. இன் தி ஃப்ரெண்ட் வித் 2 ரோஸ் பார்த்தோம், ஆஃப் 3 சீட்ஸ் பிஹைண்ட், தி வேன் பிலாங்ஸ் டு எ ஃபேமிலி கன்சிஸ்டிங் ஆஃப் 7 மெம்பர்ஸ். கவனமாக கவனிங்க, ஃபாதர், மதர், சன் 1, சன் 2, சன் 3, டாட்டர் 1, டாட்டர் 2, அம்மா அப்பா, 3 பசங்க, 2 பிள்ளைங்க. ஹவு மெனி வேஸ் கேன் தி ஃபேமிலி சிட் இன் தி வேன் இஃப் தெர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்? எய்தர் ஃபாதர் ஆர் மதர் டிரைவ்ஸ் தி வேன், ரைட்? D1, D2 சிட்ஸ் நெக்ஸ்ட் டு எ விண்டோ அண்ட் எஃப் இஸ் டிரைவிங். இப்படி 3 ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இம்போஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயே பார்த்துடலாம், ஒரு வண்டியில் 8 இருக்கைகள் உள்ளன, முன் வரிசையில் 2 இருக்கைகளும் அதற்கு பின்புறம் 2 வரிசைகளில் ஒவ்வொன்றிலும் 3 இருக்கைகள் உள்ளன. அந்த வண்டியானது 7 நபர்கள், அப்பா அம்மா, 3 மகன்கள், 2 மகள்கள் உள்ள ஒரு குடும்பத்திற்கு சொந்தமானது. பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அக்குடும்பத்தை அந்த வண்டியில் எத்தனை வழிகள் அமர வைக்கலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஃபாதர் அல்லது மதர், அப்பாவோ அம்மாவோ வண்டியை ஓட்ட வேண்டும். எஃப் வண்டியை ஓட்டும் பொழுது டாட்டர் 1, டாட்டர் 2 ஜென்ரல் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும். ஸோ ஒவ்வொரு கேஸாக நம்ம என்ன செய்யலாம், லெட்டஸ் எக்ஸாமே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 2, 3 கூட்டினா 5, 2, 7, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாலும் வேனுடைய சிச்சுவேஷனே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை இம்போஸ் பண்ணும். என்னது என்னென்னா, இந்த வேன் ஓடணும்னா கண்டிப்பாக சம் ஒன் ஷுட் ஆக்குபை டிரைவர் சீட். டிரைவர் சீட்டில் ஒருத்தர் உட்காராமல் வண்டி ஓடாது. அப்போ இந்த 7 பேரில் யாராவது ஒருத்தர் எங்கே உட்காரணும், டிரைவர் சீட்டில் உட்காரணும். இது நேச்சுரல் இம்போஸ் பண்ண சிச்சுவேஷன், வண்டி போகாது, சும்மா உட்காரலாம். ஸோ இப்போ யார் உட்காரலாம், யார் வேண்டுமானால் உட்காரலாம். ஸோ அதுக்கு 7 சான்ஸ் இருக்குது. ஒருத்தர் உட்காந்துட்டார், மிச்சம் 6 பேர் இருக்காங்க, இங்கே 7 சீட் இருக்குது, சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வர்றவருக்கு 7 சான்ஸ் இருக்கும், அடுத்து வர்றவருக்கு 6, அடுத்து வர்றவருக்கு 5, அடுத்து வர்றவருக்கு 4, அடுத்து வர்றவருக்கு 3, அடுத்து வர்றவருக்கு 2. திஸ் மீன்ஸ் 7p6. 6 பேர் இருக்காங்க, 7 சீட் இருக்குது, ஓகே, 7p6, முதல்ல வர்றவருக்கு 7. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 பெருக்கிற வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, திஸ் கம்ஸஸ் 35,280 வேஸ். அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதர் ஃபாதர் ஆர் மதர் டிரைவ்ஸ் தி வேன். அப்போ என்னென்னா, இந்த இடத்துல டிரைவர் சீட்டில் அப்பாவோ அம்மாவோ உட்காரணும். அப்போ அவங்களுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது, 2 சான்ஸ் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டாங்கன்னு மிச்சம் 6 பேர் இருக்காங்க, 7 சீட் இருக்குது. தென் பழையதே தான். ஸோ முதல்ல வர்றவங்களுக்கு 7 சான்ஸ், அடுத்து வரவங்களுக்கு 6, 5, 4, 3, 2, மீனிங் 7p6. 6 பேர் இருக்காங்க, 7 சீட் இருக்கிறதுனால முதல் வர்றவங்களுக்கு 7 சான்ஸு, ஸோ கடைசியாக வர்றவங்களுக்கு 2 சான்ஸ், ஸோ 7p6, ஓகே. ஸோ டிரைவர் சீட்டுக்கு 2 சான்ஸ், 2 × 7p6. ஸோ அர்த்தமெட்டிக்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களா, திஸ் கம்சஸ் 1,80,000 வேஸ். அடுத்த இம்போசிஷன் ஸ்டில் ஃபென்டாஸ்டிக்ஸ் இம்போசிஷன் கன்ஸ்ட்ரைன்ஸ், D1, D2, அதாவது ரெண்டு பிள்ளைங்களும் எங்கே உட்காரேன்னு சொல்கிறாங்க, ஜெனரல் ஒருத்தர் உட்காரேன்னு சொல்கிறாங்க. ஜெனரல் எங்கே இருக்கும், இங்கே உட்கார முடியாது, ஏன்னா ஃபாதர் வண்டியை ஓட்டுறாரு. ஸோ இங்கே ஒரு ஜெனரல் இருக்கும், இங்கே ஜெனரல் இருக்கும், இங்கே ஜெனரல் இருக்கும், இங்கே ஜெனரல் இருக்கும், இங்கே ஜெனரல் இருக்கும். ஸோ 5 சீட் இருக்குது, ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ முதல் பிள்ளைக்கு 5 சான்ஸ் இருக்கும், அடுத்த வர பிள்ளைக்கு 4 சான்ஸ் இருக்கும், 5 × 4, 5p2, ரைட்? 5p2ங்கிறது 5 × 4. ஸோ இப்போ எத்தனை பேர் அப்பா வண்டி ஓட்டுறாரு, ஒரு சான்ஸ். ரெண்டு பிள்ளைங்க உட்காந்துட்டாங்க, 3 பேர் முடிஞ்சிட்டாங்க, மொத்தம் 7 பேர், மிச்சம் எத்தனை பேர், 4 பேர் இருக்காங்க, ரைட்? 3 சீட் போயிடுச்சு, மிச்சம் 5 சீட் இருக்குது. ஸோ அடுத்து வர்றவங்களுக்கு அப்போ எத்தனை சான்ஸ் இருக்கும், முதல்ல வர்றவங்களுக்கு 5 சான்ஸ், அடுத்து வர்றவங்களுக்கு 4, அடுத்து வர்றவங்களுக்கு 3, அடுத்தவங்களுக்கு 2, மீனிங் 5p4. ஸோ மல்டிப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க, திஸ் கம்ஸஸ் 2,400 வேஸ். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன், தட் இஸ் மை பாயிண்ட். சிச்சுவேஷனை யூ அண்டர்ஸ்டாண்ட், தென் உங்களுக்கு தெரிந்த வித்தைகள் அதில் என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்கள். தீர்க்க முடியாத ப்ராப்ளமே கிடையாது பிள்ளைங்களா, ஓகே. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.